ஹாய் ஹலோ நண்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஒரு பெரிய சாரி இவ்வளோ நாள் நான் வீடியோ பண்ணாமல் இருந்ததுக்கு நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது ஸோ தான் பண்ண முடில கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ஸோ நீங்களே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கண்டுகிட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்டர் எக்ஸாஸ்ட் இல்லைனா அண்டர் சைலன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு சைலன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் என்எஸ் டூ ஹண்ட்ரடு அண்ட் கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரடு கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஆசி த்ரீ நைன்ட்டி இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த சைலன்சர் எப்படி இருக்குன்னா நார்மல் சைலன்சர் மாதிரி எக்ஸிடென்ட் ஆகி இல்லாமல் சேசஸ் கடியில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு ஃபினிஷ் ஆகிருக்கும் ஓகேங்களா நார்மல் சைலன்சர் மாதிரி பெருசாக வந்து வெளியே வரைக்கும் வராது ஓகேங்களா கீழே சேசஸ் கடிலேயே முடிஞ்சிரும் ஸோ இது இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்டர் பெல்லி சைலன்சர் சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க நார்மல் சைலன்ஸுக்கு பதிலாக இந்த பைக்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அண்டர் சைலன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு மிஷின் தான் நான் இது என்னென்னு சொல்கிறேன் இப்போ இப்போ ஜென்ரலாக வந்து பைக்கை வந்து நீங்கள் ஒரு பைக் எடுத்துங்க ஏதோ ஒரு பைக் இப்போ ஸ்ப்ளெண்டர்னு வச்சுங்களேன் அந்த பைக்கில் வந்து நீங்கள் இந்த சைலன்சர் இல்லாமல் பைக் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் எல்லாமே சிமெட்ரிக்காக இருக்கும் அதாவது வெயிட் வந்து பேலன்ஸ்டாக சென்டராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் சைலன்ஸ்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரைட் சைடில் மட்டும் ஏதோ ஒரு வெயிட் ஆடாகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல புரியுதுங்களா ஜென்ரலாக இன்ஜினியரிங் வைஸ் பார்க்குறப்ப ஆனால் அது பெரிய வெயிட் இல்லைனாலும் பட் எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் ரைட் சைடில் ஆட் ஆகுது கரெக்டுங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்க்குறாங்க நமக்கு வந்து பெருசாக தெரியாது பட் ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது ஒரு இம்பேலன்ஸ் தான் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் மட்டும் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அதனால் என்ன பிரச்சனை வரும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிரச்சனை வரும் ஸோ சென்ட்ராக எந்த வெயிட் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லாயிருக்கும் ஒரு நமக்கு அந்த நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த இம்பேலன்ஸ் இருக்கனால டெக்னிக்கலாக கொஞ்சம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி குறையிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இம்பேலன்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அண்ட்ர்பேர் சைலன்சரை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அதுவும் எந்த மாதிரி பைக்ஸ்லாம் எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ரேசிங்ல ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்எஸ் டூ ஹண்ட்ரடு ஆர்சி டூ ஹண்ட்ரடு இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த அண்டர் பிரேர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வெயிட் டிஸ்டரிபியூஷன் ஆகிருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏன்னா வந்து இந்த சைலன்ஸ் வந்து கீழே வந்து சென்டராக வந்து அண்ட் அந்த சேர்ந்து சென்டரலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது பெரிய எக்ஸ்டெண்ட்டாக வரதில்லை ஸோ அதனால் வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ ரைட் சைடில் ஆகி வந்தாருன்னா ஒரு பக்கம் வெயிட் இருக்க மாதிரி இருக்கும் ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகல ஸோ கீழே முடிஞ்சிருது இல்லை அப்போ வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இது தான் அண்ட் ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ ரைட் சைடில் எதுவும் இல்லை அந்த மாதிரி இம்பேன்ஸ் எதுவும் இல்லாதனால சென்டராக கீழே முடிஞ்சதுனால சென்டர் ஆஃப் கிரவிட்டி நல்லாயிருக்கும் மூணாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பீடில் ஒரு ஸ்டெடி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த இந்த விஷயம்னால ஏன்னால் காரணம் ஆஃப் கிராவிட்டி பெட்டராக இருக்கிறதுனால தான் ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த பெனிஃபிட்ஸ் வரப்போகிற பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா அண்ட் அடுத்து ஃபோர்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா லோ ஸ்பீடில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஹை ஸ்பீடில் நல்ல ஸ்டடி நான் மூணாவது பெனிஃபிட் சொன்னேன் ஸோ ஃபோர்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் ஒரு நல்ல ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபிஃப்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஹேண்டில் வந்து நல்லா வளச்சி வளைச்சி ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் ஏதோ ஒரு சம் அட்வான்டேஜ் இருக்கும் நம்ம நார்மல் பைக்ஸை விட இப்போ என்ன என்ன ஸ்டோன்ற மாதிரி பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஓகேங்களா அண்ட் சிக்ஸ்த் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரைடரோட ஒன் சைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக இது எப்படி நம்ம வந்து உங்களுக்கு உங்களை ஈஸியாக புரிய வைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஒரு சைடில் வந்து சிலிண்டர் ஃபுல் சிலிண்டரை வந்து மாட்டிட்டு சைடில் பைக்கில் பின்னாடி மாட்டிட்டு ஓட்டிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி ஓட்டிகிட்டு போவீங்க நல்லா லெஃப்ட் சைடில் சார்ச்ச மாதிரி பேலன்ஸ் பண்ணி தானே ஓட்டிட்டு போவீங்க சென்ட்ரா ஓட்டினா நீங்கள் ஃபுல்லாக ரைட் சைடில் வந்து விழுந்துருவீங்க கரெக்டாக ஸோ அப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அதாவது வந்து ரொம்ப ரொம்ப லெஃப்ட் சைடில் வாங்கி வாங்கி ஓட்டினாலும் ஒரு ஒரு சைட் ஆஃப் பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு நூறு பர்சன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுங்களோ இந்த மாதிரி சிலிண்டர் வச்சு ஓட்டும்போது நமக்கு இப்போ சைலன்ஸ் வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படி இருக்குன்னு வச்சிங்களா ஸ்ட்ரெஸ் ஆனால் தெரியாது பெருசாக பட் ஆனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து சிக்ஸ்த்து பெனிஃபிட் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் பெனிஃபிட் செவன்த் பெனிஃபிட் என்னென்னா நமக்கு வந்து இப்போ இந்த பேர்னிங் ஒரிஸ்லாம் இருக்காது இப்போ வந்து காலு சூடு போட்டுரும் இல்லை பேண்ட்டு வந்து எரிஞ்சிரும் இல்லை வந்து ஷூ வந்து எரிஞ்சிரும் இந்த மாதிரி பயம்லாம் இருக்காது ஏன்னா வந்து சிலன்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் ஆகல ஸோ கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஃபுட் ரெஸில் கால் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அந்த அடுத்து எயிட் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் ஷீல்டெல்லாம் இருக்காது பைக்கில் ஏன்னா சைலன்ஸ் எக்ஸிடண்ட்டே வந்தால் தான் அதுக்கு அந்த ஹீட்டை வந்து ப்ரூவென்ட் பண்ணுறது ஹீட்டிங் ஷீல்டுப்போம் ஸோ அந்த சைலன்ஸ் எக்ஸிடண்டே வரல அது கீழே தான் முடிஞ்சிருது அதனால் ஹீட்டிங் ஷீல்டு வைக்க போகிறதுல ஸோ வந்து வெயிட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஏன்னா சைலன்சர் கீழே வந்து முடிஞ்சிடும் இது பெருசாக இருக்கும் ஸோ இது நமக்கு இந்த இவ்வளோ வெயிட் வந்து ட்ராப் ஆகுது ஈட்டிங் ஷில்ட்ரு வெயிட் ட்ராப் ஆகுது அதுக்கப்புறம் வந்து கீழே முடிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வந்து மிச்சமாகுது ஸோ அதனால் இன்னும் வெயிட் கம்மியாகுது இதனால் வந்து ஓவராலாக பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் ஸோ நம்மளுக்கே தெரிய வெயிட் குறஞ்சா பைக்கோட இது வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஹை ஸ்பீடாகட்டும் ஆக்சிலரேஷன் ஆகட்டும் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியும் ஸோ அதுதான் இந்த பெனிஃபிட் அண்ட் நைன்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து நம்ம கீழே பைக்கில் விழுறோம் ஓட்டிகிட்டு இருக்கப்போ தெரியா விழுறோம் அப்படின்றப்ப ரைடு ரைடருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ம்னஸும் இருக்காது ஏன்னா வந்து இப்போது சம்டைம்ஸ் விழுறப்போ சைலன்சர் கீழே வந்து கால் மாட்டி சுடுறது அப்புறம் வந்து சைலன்சர் இடிச்சு கால் எலும்பு போடையிறது இந்த மாதிரி நிறைய இருக்குதுல ஃபேக்டர்ஸ் நிறைய நடக்குதுல ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்காது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் பெனிஃபிட் டென்த்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த அந்த பிள்ளைங்க சென்சர் இருக்கிறப்ப மற்ற பைக்ஸை விட ஸ்டேபிளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஓகேங்களா இதுதான் வந்து டென்த் பெனிஃபிட்டு ஸோ தான் நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த பத்து பெனிஃபிட்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அட்ரபில் சென்சரை வந்து நார்மல் சென்சருக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணாங்க ஏன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இல்லை ஒரு சின்ன ஒரு டிசைன் செஞ்சினால அதனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஒரு சில எல்லாம் வந்து இது கொண்டு வந்து வச்சிருக்காங்க அண்ட் டிஸ்ட்வான்டேஜ் அப்படின்ற இந்த அட்ரில் சென்ஸில் பார்க்குறப்ப மேஜராக பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது அதுவும் பெருசாக கிடையாது என்னென்னா ஸ்பீட் பிரேக்கரில் வந்து இடிக்கிறது பட் இந்த ஸ்பீட் பிரேக்கர் இடிக்கிறதுன்றது நார்மலாக அடிக்காது ஏன்னா கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது அந்த பைக்கில் அந்த ஆண்ட்ரபிரதேசர் வச்சிருக்கனால பட் எப்போ இடிக்குன்னா ஒரு இப்போ ட்ரிபிள்ஸ் போகிறோம் இல்லை வந்து நம்ம வெயிட் ஆனாலுங்க ரெண்டு பேர் போகிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து பைக்கு சஸ்பென்ஷனில் கீழே இறங்கியிருக்கும் கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி டைமில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கில் போகும்போதோ சம்டைம்ஸ் இடிக்க வாய்ப்பு இருக்குது பட் இது ரொம்ப ரேர் கேஸ் தான் ஓகேங்களா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இதுதான் மற்றபடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே வந்து போயிடும் ப்ரோ மழை மழை தண்ணியில் ஓட்டினா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஸோ பஜாஜ் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பச்சு பார்த்தீங்கன்னா பஜாஜே வந்து அவங்களோட வெப்பேஜ்லையும் யூடியூப் சேனல்லையும் வீடியோ போட்டிருக்காங்க தண்ணியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் தண்ணியில் ஓட்டுற மாதிரியும் ஸோ மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வீடியோவில் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அதனால் வந்து இந்த வாட்டர் கிளாக் ஆகுது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது மற்றபடி தெரிஞ்சு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது இதில் சொல்லிக்கிற மாதிரி ஸோ அவ்வளோ தான்பா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏன் அண்ட்ரபிள் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதனால் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தெரிஞ்சு நான் நம்ம சில வராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கிளிக் பண்ணிங்க நன்றி